விஜயகாந்த் சினிமா துறையின் முன்னணி நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியின் நிறுவன தலைவரும் பொதுச் ஆவார் விஜயகாந்த் என்னும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டைக்கு அருகிலுள்ள ராமானுபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் சிறுவயதிலேயே அவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்ததனால் விஜயகாந்த் மதுரையில் வளர்ந்து சினிமா மீது கொண்ட மோகத்தால் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் விஜயகாந்து தனது பதின்ம வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார் அதனைத் தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்டார் சினிமா துறை வாழ்க்கையில் இயக்குனர் காஜா விஜயராஜ் என்னும் பெயரை விஜயகாந்த் என மாற்றி வைத்துள்ளார் திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கோடு சென்னைக்கு வந்து தொடர் முயற்சியின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய தமிழ்நாட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தார் இவர் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஆறு படங்களில் நடித்திருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் படம் நூறாவது படமாக வெளிவந்தது இந்த படத்திலிருந்தே இவருக்கு கேப்டன் என்றும் அடைமொழியும் கிடைத்திருந்தது அதனை தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது படமாக உளவுத்துறை துறை படமும் நூற்றி ஐம்பதாவது படமாக அரசாங்கம் திரைப்படமும் வெளிவந்தது அது மட்டுமன்றி இரண்டாயிரம் ஆண்டாம் அதனை தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளில் வெளிவந்த வல்லரசு நரசிம்மா தென்னவன் எங்கள் அண்ணா சுதேசி விருதகிரி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது இறுதி படமாக சகாப்தம் திரைப்படத்துடன் இவரது திரை வாழ்க்கை முடிவடைந்துள்ளது நடிகர் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் அவரின் பணிகள் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன